மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் சென்னையில் தென்னிந்திய வர்த்தக சபையினருடன் ஆலோசனை நடத்தினார். திரைப்படத் துறையை சார்ந்தவர்கள் எளிதாக தங்கள் தொழிலை மேற்கொள்ள ஒற்றைச்சாளர முறையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் தென்னிந்திய வர்த்தக சபை திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் மத்தியில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை செயலாளர் ரவி கொட்டாரக்ரா திரைப்படங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி, கேளிக்கை வரி, விலங்குகள் நல வாரியத்திற்கான அனுமதி, சென்னையில் ஹிந்தி திரைப்படத்தை தணிக்கை செய்வதற்கான அலுவலகம் அமைப்பது, ஹரியானா மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட விலங்குகள் நல வாரியத்தை சென்னைக்கு மீண்டும் கொண்டு வருவது ஆகிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சரிடம் வழங்கினார். But very ambitious is. We got some issues with the Animal Welfare Board. So we have already sent a memorandum to you, which is self-explanatory, which says that earlier, I'll just brief that out to one point. Earlier the office was at Chennai, but now it has been shifted to Haryana. So our only request is if you could send one member from the Animal Welfare Board. There are so many officers at every center office. All the issues will get solved. As we give it for center, there and there will get solved. This is one issue. And தொடர்ந்து பேசிய நடிகரும் திரைப்பட இயக்குநருமான டி ராஜேந்தர் திரைப்பட தணிக்கை துறையில் திரைப்பட துறையை சார்ந்தவர்களை உறுப்பினர்களாக கொண்டுவர மத்திய அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு ஜிஎஸ்டி பார்த்தாக்கா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அவங்களுக்கு ஒரு 9%, ஸ்டேட்டுக்கு ஒரு 9% இருக்கிறது. இதுவே எங்களால் தாங்க இயலவில்லை. திரையரங்கத்துக்கு 50% மக்கள் தான் வரணும், ஜிஎஸ்டி மட்டும் முழுசா 18% கட்டணும். நீங்க மனசு வைக்கணும், பிரதமர் ஐயாட்ட நீங்க எடுத்து சொல்லணும். இந்திய திரைப்பட கூட்டமைப்பு தலைவர் கலைப்புலி எஸ் தானு விலங்குகளை திரைப்படங்களில் பயன்படுத்தும் போது அதற்கு எளிதில் அனுமதி பெறவும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் படங்களை எடுக்க ஒற்றைச்சாளர முறையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேருக்கு நாங்கள் அசுரன் படம் எடுத்து, கர்ணன் படத்துக்கு தோல் தவறு அந்த சர்டிபிகேட் வரதுக்கு நாங்கள் பட்ட சிரமம். இனி வரும் காலங்களில் வராமல் இருப்பதற்கு அமைச்சர் வந்திருக்கிறார். எங்களுக்கு எதிர்காலம் நல்லாக அமையும் என்பது எங்கள் தள்ள தெளிவாக தெரிகிறது. சுருக்கமாக சொல்லும் போது அவர் புரிந்து கொண்டு உடனடியாக குறிப்பிடுத்து. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் முதலில் முன்னுரிமை அடிப்படையில் சில பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் மீதமுள்ளவை காலப்போக்கில் தீர்வுகள் எட்டப்படும் என்றும் கூறினார். வரும் நவம்பர் 20 கோவாவில் தொடங்கும் சர்வதேச திரைப்பட விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நவம்பர் 20 அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். நீங்க எல்லாம் அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வரணும். அதுல நல்ல தரமான திரைப்படங்கள் எல்லாம் நீங்க அங்க திரையிடணும் அப்படின்றதும் அங்க வந்து நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே, ஏன்னா பல நாடுகள்ல இருந்தும் அங்க வர இருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவிலும் அல்லது நம்ம இந்தியா சினிமாவிலும் நல்ல டெக்னாலஜி, நல்ல டெக்னீசியன்ஸ் அங்க இருக்கிற, நல்ல தலைசிறந்த தொழில்நுட்பம் வாய்ந்த திரைப்படங்கள் எல்லாமே அங்க திரையிட இருக்கிற. நீங்க எல்லாம் அவசியம் அந்த திரைப்பட ஃபெஸ்டிவலுக்கு அவசியம் நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதும் என்னுடைய வேண்டுகோள். இந்த கூட்டத்தில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.